செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். கும்பராசி அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெய்வ வலிமையை காட்டுகிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. விரயங்கள், வீண் விரயங்களெல்லாம் குறைந்து ஓரளவு தன வருவாய் உங்களுக்கு காத்திருக்கிறது. மனதிற்கு சந்தோஷத்தையும் ஹிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த குரு பேச்சு அமைந்திருக்கிறது. செலவினங்கள் குறையும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும், இடமாற்றங்களால் ஏற்பட்ட அந்த தொல்லைகளெல்லாம் தீர்ந்து ஒரு நன்மை தரக்கூடிய குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு அமைகிறது. இந்த குரு உங்கள் ராசிக்கு இருப்பதனால் குருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே ஓரளவு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக, அதாவது சென்ற காலத்தை விட இப்பொழுது வந்திருக்கிற குரு பெயர்ச்சி ஓரளவு நன்மை தருகின்ற காலமாகவே அமைகிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இருக்காது. அடுத்து கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 5 இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான பரிபூர்ண வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7 இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பது இடுவதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், கூட்டாளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி
கூட்டு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தைக்கு நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன தானியங்கள் பெருகும். நினைத்ததெல்லாம் கைகூடும். கைகூடி நீங்கள் நன்மையையும் பெறுவீர்கள். அடுத்து சஞ்சார பலன்கள், அதாவது நட்சத்திர சார பலன்கள் என்று பார்த்தோமேயானால், இந்த குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 4/12/2021 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே செவ்வாய் சாரத்திலே சஞ்சாரம் செய்து துலாத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே நல்ல பாக்கியம் ஏற்படும். அடுத்த டிசம்பர் மாதம் முழுமைக்கும் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் காத்திருக்கிறது, முன்னேற்றம் காத்திருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தாலும் அல்லது புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்தாலும் ஆடம்பர பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்க விரும்பினாலும் அவையெல்லாம் நடக்கும். நல்ல ஒரு சுபிட்சமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்திலே தாயின் ஆரோக்கியம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை தவறாமல் குரு பகவானுக்கும், வெள்ளிக்கிழமை தவறாமல் ராகு காலத்தில் துர்கைக்கும், குரு பகவானுக்கும் துர்கைக்கும் விளக்கு வைத்துட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து குரு தன்னுடைய சுயச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளெல்லாம் கிடைக்கும். தெய்வருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வருவாய் கிடைக்கும். வீடு மனை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்களானால் நல்ல விலையில் அந்த வீடு மனை விற்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தொழில்துறை வளர்ச்சி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும். திருமணம் என்பது மே ஜூன் மாதங்களில் நடப்பதாக இருந்தாலும் அதற்கான முடிவாதற்கான வாய்ப்புகள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி ஒரு சுபிட்சமான பெயர்ச்சியாகவே இருக்கும். அடுத்து இதற்கு பரிகாரமாக, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக, அவசியம் வியாழக்கிழமையிலும் அல்லது வெள்ளிக்கிழமையிலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குருவுக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு அல்லது குரு பகவானுக்கு வஸ்திரதானம், மஞ்சள் வஸ்திரதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை தவறாமல் துர்கையம்மனுக்கும், சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு வைத்து, நல்ல எண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் விரயசனி. அந்த விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம். ஆக இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலத்து குரு பெயர்ச்சியை விட ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாகவே அமைகிறது.